அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்கம் ஆண்டுதோறும் தேசிய முந்திரி தினத்தை கடந்த 4 ஆண்டுகளாக சிறப்பாக கொண்டாடி வருகிறது. இந்த முந்திரி தேசிய முந்திரி தினத்தின் நோக்கமே முந்திரி உற்பத்தி செய்வதை கன்சம்ஷன் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் முந்திரி தொழில் நன்கு நடைபெறும் என்பதை வலியுறுத்தி அந்த கன்சம்ஷன் அவேர்னஸை உருவாக்குவதற்காக ஆண்டுதோறும் நவம்பர் 23 தேசிய முந்திரி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தேசிய முந்திரி தின விழாவுக்கு வருகை தந்திருக்கும் நம் மாவட்டத்து மூத்த அமைச்சர், தமிழக வரலாற்றிலேயே விவசாய நிதிநிலை அறிக்கையை உருவாக்கி அதை முதன் முதலில் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மாண்புமிகு நம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்கம், மேலும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த திரு அமைச்சர் அவர்கள் விவசாய மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக பங்கேற்று சிறப்பாக நடைபெறுவது நமக்கெல்லாம் நம் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய பெருமையாகும். அதை அடுத்து இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் மாவட்ட ஆட்சியர் திரு அருண் டாக்டர் திரு அருண் தம்புராஜ் அவர்களை வருகை என வரவேற்கிறேன். அவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அவரை அணுகும்போது எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருவது பாராட்டத்தக்கது. அவரை வரவேற்பதில் தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்கம் மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்து நம் மண்ணின் மைந்தர் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு டி வேல்முருகன் அவர்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ளார். அவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அவரும் மேலும் நமக்கு தேவையான உதவிகளை சட்டமன்றத்தில் பேசி நமக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம் மாவட்ட அமைச்சரை சொல்ல வேண்டுமானால் அவர்கள் இம்போர்ட்டட் முந்திரி கொட்டைக்கு இருந்த 1% செஸ் வரியை நீக்கி அதை நடைமுறைப்படுத்தி விவசாயிகளுக்கு ஒரு நல்ல உற்பத்தியாளருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த தருணத்தில் அவருக்கு ஒரு மிக்க நன்றியை செலுத்துகிறேன். அனைவரும் கரவொலி அனுப்பி அதை வாழ்த்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த விழாவில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து வந்திருக்கும் அப்படா ரீஜினல் ஹெட் திருமதி சோபனா குமார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரை முந்திரி தொழிலானது முந்திரி பருப்பானது சிஇபிசி என்று சொல்லக்கூடிய கேஷ்யூ எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதனுடைய ஆளுமையின் கீழ் நடைபெற்று வந்தது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய அரசு அப்படா நிறுவனத்தின் கீழே முந்திரி ஏற்றுமதியை கொண்டு வந்திருக்கிறது. அது சிறப்பாக நடைபெற அப்படா நிறுவனம் எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவும் என்று நினைக்கிறோம். அடுத்து இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பன்ருட்டி நகரமன்ற தலைவர் அண்ணன் திரு ராஜேந்திரன் அவர்களை வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு ஸ்பான்சர்களுடைய உதவியினால் தான் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர்ஷிப் செய்த ஏகேஎஸ் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட், விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ், நானோபிக்ஸ் லிமிடெட், மேயர் அண்ட் விஎம்கே, அதையடுத்து எங்களது சங்க உறுப்பினர்கள் ஸ்பான்சர் செய்த அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவை கவர் செய்வதற்காக வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஏனைய பொதுமக்கள், கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி.